விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் என்று கூறியிருக்கிறார். அனைத்து கட்சிகளும் மது போதைப்பொருள் வேண்டாம் என்ற கருத்தில் உடன்படுகின்றன. மதுவை ஒழிப்போம், மனிதவளம் காப்போம் என தான் பேசிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்நிலையில் அனைவரும் சேர்ந்து முயன்றால் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். உணர்வு பூர்வமான ஒரு பிரச்சனையில் நாம் கை வச்சிருக்கிறோம். இது எதுவும் சாதாரணமாக நம்ம வந்து எல்லா மாநாடும் போல இந்த மாநாட்டை நடத்துறேன்னு நினைச்சிடக்கூடாது. மது வேண்டாம் வாங்க, ஆனால் மதுவை ஒழிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் இங்கே நடக்கும். இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை. எந்த கட்சியை கேட்டாலும் ஆமாம் மது தப்பு தான், மதுவை ஒழிக்கணும். ஒரு கட்சி கூட மது இருப்பதால் என்ன தப்பு, மது கடைகள் திறந்து வைப்பதால் என்ன தப்பு என்று சொல்லவே வாய்ப்பில்லை. எல்லா கட்சிகளும் மது வேண்டாம், போதைப்பொருள் வேண்டாம், மது விலக்கு தேவை. ஆனால் இந்தியா பூரா கடைகள் திறந்திருக்கும், மது ஆலைகள் இயங்கும். இதுதான் நாம் முன்வைக்கிற கேள்வி. எல்லா கட்சிகளும் மது விலக்கிலே உடன்படுகிற போது ஏன் மது கடைகள் திறந்திருக்கின்றன? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்தால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் மூடிவிட முடியும். மது ஒழிப்பு குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கும் திருமா, அவருடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கான மற்ற கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பும் பேசுபொருளாகி இருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து அது தொடர்பான தகவல்களை அவர் பதிவிட்டு வருகிறார்.